Hi guys, welcome to Danny's Ideas. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா IRCTC ஆப்ல வந்து சப்போஸ் இமெயில், பாஸ்வேர்ட், யூசர் நேம் இதெல்லாம் மறந்துட்டோம்னா அதை எப்படி நம்ம வந்து ரீகவர் பண்ண போறோம் அப்படிங்கற வீடியோ தான் இது. சோ गाइस ஃபர்ஸ்ட் IRCTC ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்ல இருந்து. சோ இது ஓபன் பண்ணுவனே டாப் ரைட் கார்னர்ல பாருங்க லாகின் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபர்கட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் கைஸ், அதை கொடுங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து யூசர் நேம் எதுவுமே தெரில, சப்போஸ் நம்மளுக்கு ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கேப்சா வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜில் வந்து ஓடிபி ப்ளஸ் யூசர் நேம் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜில் வந்து ஓடிபி வரும். நீங்கள் எந்த சிம் அதாவது எந்த யூசர் நேம் அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல்லேருந்தே பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஓடிபி காப்பி பண்ணிவிட்டு அங்கே உங்களோட யூசர் நேமும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே என்டர் ஓடிபி இருக்கும், மொபைல் ஓடிபி, அதை என்டர் பண்ணிவிட்டு அந்த மெசேஜிலே இருக்கும் பாருங்கள் கைஸ் உங்களோட யூசர் நேம். ஸோ என்னோட யூசர் நேம் நான் போட்டேன், உங்களோட யூசர் நேம் நீங்கள் போட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியான ஆப்புக்கு வச்சுக்க மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரீ என்டர் பாஸ்வேர்டு கொடுக்கும் கேட்கும் கைஸ். அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேப்சா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க கைஸ். நீங்கள் யூசர் நேம் இதெல்லாம் எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் சப்போஸ் மறந்துச்சுன்னா மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 ஓடிபி தான் வரும் சப்போஸ் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் மாற்றணுன்னா. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கேப்சா என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உடனே நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வந்து லாஸ்ட் டைம் வந்தெல்லாம் ஆப்பில் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ் பாஸ்வேர்டெல்லாம் மாற்றுறது. இப்போ வந்து ரொம்ப ஈஸி பாருங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னே கன்க்ராச்சுலேஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மெசேஜும் வந்துச்சு, நார்மல் மெசேஜ். இப்போ நம்ம போயிட்டு இப்போ யூசர் நேம் நம்ம கொடுத்த யூசர் நேம் ப்ளஸ் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை என்டர் பண்ணிட்டோன்னே அங்கே மறுபடியும் கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாகின் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், மறுபடியும் அது வெரிஃபிகேஷன் கோடுக்கு தான் கேட்கும் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். இப்போ நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு வெரிஃபிகேஷன் வரும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷன் வரும். இது வந்து இப்போ பாருங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் தான், இமெயில் வந்து நான் ஆல்ரெடி ஓல்டு இமெயில் கொடுத்துருந்தேன், இப்போ நீங்கள் நியூவாக கொடுத்து கூட இமெயில் வந்து ஓடிபிக்கு சென்ட் ஆகும், அது வந்து வெரிஃபை ஆகிடும் கைஸ். நெக்ஸ்ட் ஃபோன்பே கூகுள் பேலலாம் நம்ம வந்து பின் நம்பர் வச்சுருப்போம், அதே மாதிரி வந்து இந்த IRCTC ஆப்லேயே வந்து 4 டிஜிட் பின் நம்பர் வைக்க சொல்லுவோம். நம்ம வச்சுட்டு உடனே நெக்ஸ்ட் நீங்கள் ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே அங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கேட்காது, ஜஸ்ட் 4 டிஜிட் பின் நம்பர் தான் கேட்கும். அங்கே பாருங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேப்சா என்டர் பண்ணாலே போதும், அது வந்து ஆப்குள்ளே போயிடும். ஆப்குள்ளே போயிட்டோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்துட்டு வழக்கம் போல் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மேலே டாப் ரைட் கார்னரில் பாருங்கள் லாகின் ஆப்ஷனே இருக்காது, நம்ம லாகின் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ்வலாக ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுவோம் அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க.